வெல்கம் டு பிஎல்டி 2.8 சேனல். அந்த உங்க பிரசாந்த் சோனி. நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்ல ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போறோம். மொத்தம் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா 25 கில் எடுத்திருந்தோம். யார் யார் எத்தனை கில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேம்ல பாத்துருச்சிக்கலாம். இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். ஓகே, இப்ப நம்ம லேண்ட் எடுக்கிற மாதிரி ஸ்டேடியம் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா கண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன். பட் எந்த கண்ணுமே மேல கிடைக்காதனால கீழே குச்சி பாத்தீங்கன்னா M16 ஒரு டபுள் டப் ஷார்ட் கண்ணு கிடைச்சது. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம கீழே பாத்தீங்கன்னா ஒரு எனிமி ஓடத பாத்துட்டேன். ஷார்ட் கண் ஒரு ரெடி அடிச்சு கண்ணை சுவிச் பண்ணி பாத்தீங்கன்னா M16 ரெண்டு போர்டு போட்டோடனே பாத்தீங்கன்னா அவன் நாக் ஆயிட்டான். அடுத்து வேற நல்ல கண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தேடி இருந்தேன். 5 bullet ஷார்ட் கண்ணு கிடைச்சது. ஸோ இதை எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை புரி புரிஞ்சு பிடிச்சி விட்டாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு பிளேயர் மட்டும் தான் கில்லாக இருக்கா, இன்னும் மூணு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூணு பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடி போகிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வேறு எதாவது கண்ணு கிடைக்குமா எனக்கு பார்த்தீங்கன்னா M16 பிடிக்காத சொன்னால் ஸ்கேர்லி M4 கிடைக்குமான்னு சொல்லி இந்த பக்கம் வந்துருந்தேன். பட் ஆனால் இந்த 5 bullet ஷார்ட் கண்ணை தூக்கி போட்டு எஸ்ட்ரோல்க்கு எரிஞ்சு எஸ்ட்ரோல்க்கு எரிஞ்சுட்டு M16 எஸ்ட்ரோல்க்கு தான் இப்போதைக்கு காம்போ வச்சு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த மாட்டிட்டோம். ஸோ இவன்ட் M4 இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன். இவன் டீம் பார்த்தீங்கன்னா M16 தான் இருக்குது, அதனால தான் அடி வாங்கி இருப்பானது. ஸோ அடுத்து எங்கே இருக்கான்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மார்க் பண்ணிருந்தாங்க. ஸோ ஓகே, லெஃப்ட் சைடை போய் அடிக்கலாம்னு சொல்லி போகல. காமௌண்ட்டுக்கு வெளியே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிபி வெயிட் பண்ணுறாரு. தலைதலையே பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோல்க்கு எழுச்சி இவனி நாக் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவனி நல்லா போட்டுவிட்டாங்க, கேப்டன் டேவில் நினைக்கிறவங்க பேர். அடுத்து உன்னோட டீமெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜீவா ப்ரோ பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டான். அழுத்தி பிடிச்சி சைட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்தான் ஓட்டம் மேலே ஓடிட்டு இருந்தான். எங்கே வேணா வரவன் வெரைட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஓட விட்டு பின்னாடியே போய் எஸ்ட்ரோல்க்கு உருடி அடி தலைவர் செத்து போயிட்டாரு. மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம டீமெட்டு பார்த்தீங்கன்னா 1 கில் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்குவாடி வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைட்லாம் முடிச்சு அப்படின்னு சொல்லி கீழே குதிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பாட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கில் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜீப் எடுத்துட்டு ஏர்ட்ராப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். சிம்டல் பக்கத்தில் ஒரு ஏர்ட்ராப் இருந்துச்சு. அந்த ஏர்ட்ராப்பிட்ட போய் AWM எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஆனால் AWM வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ணதில்லை. இந்த கேமில் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறங்கி எடுக்க போகிறேன். கரெக்டாக நம்ம AWM எடுத்து அடிக்கலாம்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா எங்கிறது ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டேசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து இறங்குது. ஸோ இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஃப்ட் சைடு கிராஸை ஓடிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓடுறவங்க நல்லா ஹிட்டு கொடுத்தேன். பட் அவன் தப்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் தவிர ஓடிட்டானுங்க. ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட்ல ஏறிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவர் ஏறாரு. பட் ஆனால் கரெக்டாக எனக்கு தெரியல. ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நின்று படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். கரெக்டாக தலைவர் பார்த்தீங்கன்னா பில்லிட்டு அப்படியே ரைட் சைடு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே மூவ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அவனே ஃபயர் பண்ணி ஓடுதுலச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட டீமெட்டு பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு எங்களை விட்டு ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதாக தலைவர் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நாக்கானது அவன் டீமெட்டு தான். ஸோ அவனை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம மேலே கார் விட்டு ஏற்றி நம்மளை நாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி வரணும். ஸோ அவனுக்கு ரிவ்யூ பண்ணுறது கூட வாய்ப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா இவனையும் பிடிச்சி விட்டாச்சு. அடுத்து ஜீப் எடுத்துகிட்டு போனோம்னு தப்பிக்கலைங்க. நம்ம டீமெட்டு பார்த்தீங்கன்னா மாட்டி செத்து போயிட்டான். காரை வெடிக்க வச்சு சாப்பிடுச்சிட்டாங்க. ஸோ ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அந்த காரை வெடிக்க வச்சு சாப்பிடுச்சு கீழே எடுத்துட்டான். ஸோ ஓகே, இப்போ இந்த பக்கம் ஓடி வந்தாங்களா இவனுல தேடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்திருக்கேன். நம்ம வந்து சீரியஸாக எனிமே தேடிட்டு இருக்கோம். ரைட் சைடு ஒரு பாட்டை அடிச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த பாட்டை கன்சிடர் பண்ணால் எனிமே நம்மளை அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் தவிர்த்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பேற்றின காரணத்தினால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஸ்ப்ரே விட்டுருக்கேன். கிளிச் மாதிரி அடி பிடிச்சிட்டு கரெக்டாக அது மேலே போடல. AWM எடுத்து ஹெட் ஷாட் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா அதையும் முடிச்சுட்டாச்சு. முடிக்கல, நாக்கில் தான் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணல. நம்மளால பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டு பிறந்திட்டு இருந்தார். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா டீமெட்டை அடிச்சிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவனோட டீமெட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே விட்டுட்டு இருந்தான். படுத்து டிராப் ஷாட் ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் தலைதலை அடி வாங்கி தலைவர் செத்து போயிட்டாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 கில் கன்ஃபார்ம் இருக்குது. லாஸ்ட்டாக தலைவலை அவன்கிட்ட போய் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனிமே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன லூட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயின் கிளர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபைட் எடுக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்குவாட் அடிச்சுட்டு எங்களை எடுத்து நமக்கு கரெக்டாக தெரில எங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெண்ட் வரமாதிரி நின்று அவன் எங்கே இருக்கானுங்க பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரிட்ஜில் அவனை படுத்திருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. பட் ஆனால் கரெக்டாக அடி விட மாட்டேது. ஸோ இந்த ரிட்ஜில் ஒயிட் கட் ட்ரெஸ் போட்டு அவனை போட்டு படுத்திருக்கான். பட் ஆனால் எங்கேன்னு தெரில, எங்கேன்னு தெரியல இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பில்லு நான் மறைஞ்சிருக்காங்க, சரியாக தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காமௌண்ட்லேயே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கல. ரைட் சைடு நம்ம டீமெட்டு நினச்சிருந்தேன். எனக்கு கரெக்டாக அந்த மார்க் விழுந்ததும் இவன் ஓடுறதும் பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டு மேலே அந்த 1 நம்பர் 1 நம்பர் 2 காட்டுற மாதிரி நிலத்துன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா தலைவர் எனிமி தான் ஓடிட்டு இருந்தார். நல்லா ஹிட்டு வச்சு 1 HP விட்டோடனே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குறுக்கு போது அந்த லாட்டே போட்டான். ஸோ அடுத்து AWM லோடு பண்ணுமே அப்படின்னு சொல்லி லோடு பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்னொரு ஓட ஆரம்பிச்சிட்டான். முடிஞ்சளவுக்கு இவனி நல்லா HP குறைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஆட்டே போட போகிறான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த பில்லிட்ட படுத்திருந்தான். அவனு எங்கன்னு தெரியல, லெஃப்ட் சைடு பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஸோ இவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவன் தான், இவனுக்கும் நல்லா HP குறைச்சேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா குறுக்கு பூந்து ரஞ்சித் ஆட்டே போட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்மோக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானுங்க. அவனை ரிவ்யூ பண்ணுறதா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து இவனி நாக் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு பின்னாடி தான் இருக்கான். எனக்கு HP ரொம்ப ரோவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அவனை அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிள்ளையும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஆட்டே போடுற தலைவர். ஸோ இவன் செத்து போயிடும் ரஞ்சித், நம்ம இந்த கிளை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்வம் வெயிட் பண்ணிருந்தேன். பட் ஆனால் அவன் உள்டாக நடந்துச்சு, ரஞ்சித் வந்து இவனை போட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 கிலோ கன்ஃபார்ம் இருக்குது. இந்த இடத்துல ஃபைட்டு முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமே தேடி போகல பார்த்தீங்கன்னா சோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு. அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா கார் விட்டு கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கிள்ளு கன்ஃபார்ம் ஆனால் நாக்கில் தான் இருக்குது. பட் இருந்தால் எப்படி இருந்தாலும் இந்த கிள் நமக்கு தான் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிட்டு பிளேயர் இருக்க இடத்த தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். எனிமே எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஏர்ட்ராப் இருந்துச்சு. சரி, அந்த ஏர்ட்ராப் எனிமி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு கார் இருக்குது. பட் ஆனால் அங்கே எனிமி கிடையாது. ஸோ இப்போ இந்த ஏர்ட்ராப் நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கே எனிமி இருக்கானுங்களா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறியாக தான் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ எல்லாருமே ஆர்வமாக இருக்கீங்க, பட் ஆனால் எனிமி இந்த இடத்துல இல்லை, ரிட்ஜில் இருக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க இந்த வில்லேஜ் பக்கம் இருக்க இந்த வீட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வில்லேஜ் சைடு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் ஆஃப் கேட்டுச்சு. ஓகே எனிமி இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் எந்த இடத்துல எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கானுன்னு சொல்லி தெரியல. அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரை கவர் எடுத்து எடுத்துட்டு முன்னாடி எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஏடபிள்யூ எடுத்ததுக்கு ஏதோ ஒரு வேலை வேணும் இல்லையா, எவனையாச்சும் ஒரு பிளேயரை கில் பண்ணிட்டு தான் அந்த ஏடபிள்யூ கீழே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஏடபிள்யூ கடைசி வரைக்கும் ஒரு பிளேயர் கூட யூஸ் பண்ணல. ஸோ ஒரே ஒரு பாட்டை மட்டும் தான் ஏடபிள்யூ சாவடிச்சிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சு அந்த பாட்டோட கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி எனிமி இருக்கானுங்கிறது தெரியுது, பட் ஆனால் இங்கே பார்த்து நான் மார்க் போட்டு விடுறேன் ஸ்கோடஸில் இது இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் ஸ்கோடஸில் எனிமியே கிடையாது, நம்மளை இந்த பக்கம் டேட் பண்ணிட்டு ரைட் சைடு எனிமி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஃபயர் பண்ண போயிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி இருந்தான், முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேயர் நல்லா அடி வாங்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பில்டிங்கில் போயிட்டு தப்பிச்சு போயிடுவோம். தப்பிச்சு இப்போதைக்கு டெம்பரரியாக தான் போயிருக்கான், பட் ஆனால் தலைவர் நம்ப கிட்ட சாப்பிட போறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பக்கம் போயிட்டு எனிமி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம், ஒட்டி தான் ஆனால் தனியாக தான் இருக்கான், பட் இருந்தாலும் எஸ்ட்ரலுக்கு வச்சிருக்கேன் என்ன சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் பண்ணிட்டு நல்லாவே கேட்டுட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடை குக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கான் அவன் எனக்கு இடத்துல போட்டு போட்டு வந்துடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நேடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த நேடில் பார்த்தீங்கன்னா ஒரு கில் கன்ஃபார்ம் ஆகி மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளாம் இன்னொரு ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம தான் கில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுயலாம யோசிச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீம்கிட்ட கில்லே கொடுக்கூடாது, இந்த ரெண்டு கிலுமே நம்ம எடுத்து 12 கிலோ ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். நம்ம ஜி படுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன ஒட்டுக்காக போவோம் கில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்துட்டு இருக்கேன். கூப்பிட்றப்ப யாருமே வரமாட்டாங்க, கூப்பிடாமல் தனியாக போகலான்னு நினைக்கலதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருமே வந்துடுறீங்க. சரி ஓகே முன்னாடி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சி போயிட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து உட்காந்துருவான் கார் எடுத்து. ஓகே உட்காரல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல முன்னாடி ஃபைரிங் சவுண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் காட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் தலைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எங்கே இருக்கான்னு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல. இந்த பக்கம் ஆனால் ஃபைரிங் சவுண்ட் கேட்டுச்சுன்னு மட்டும் தான் தெரியுது, எனிமி எங்கே தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம் எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே எங்கேயும் அவுட்டர் இல்லை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன். நம்ம எனிமே வெளியே தேடிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த த்ரீ ஸ்டோரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைரிங் ஷோட் கிடைச்சி, கடைசியில் பார்த்தா அந்த த்ரீ ஸ்டோரியில் தான் எனிமி இருந்திருக்கா, நம்ம தான் பார்க்க போயிருந்திருக்கோம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானா அப்படின்னு சொன்னோன்னே எங்கே அந்த எந்த ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த டாப்புக்கு போயிருப்பான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேனட் 2 செகண்டில் கரெக்டாக தூக்கி போட்டேன். அந்த இடத்துல வெடிச்சு அவன் சாவலை. ஸோ ஓகே இந்த டாப்பில் எடுத்து மேலே இருக்க இந்த டாப்பில் தான் சொல்லிட்டு இருக்கான் அடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேனட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குக் பண்ணி இதையும் பார்த்தீங்கன்னா 2 செகண்டில் கரெக்டாக தூக்கி போட்டேன், வெடிச்சு செத்து போயிட்டான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அழகாக செகண்ட் அடிச்சாச்சு, 11 எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ யார் யார் ரத்தன கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே நீங்கள் இப்போ பார்த்தா இந்த கேம்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கும் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கூடிய பிள்ளைங்க நாளில் பிடிச்சவங்க. இது உங்களோட பழைய பப்ஜி லைட் தமிழ் சேனல் கிடையாது, அதோட செகண்ட் சேனல் PLT 2.0 அப்படின்ற நியூ சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 320 பேர் பார்த்துருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருக்கீங்க. இனிமேல் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வெளியே போயிருக்கலாம். மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைங்கான ஆளில் பிடிச்சவங்க, அப்படின்னா நான் கேம்ல எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை கேம்ல வந்து மீட் பண்ணுறேன். பை.